ஹாய், இந்த வீடியோ வந்து நாங்கள் ரொம்ப லேட்டாக வந்து போஸ்ட் பண்ணுறோம். இப்போ நாங்கள் வந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டோம். நாங்கள் இப்போ கொரோனாலேருந்து வெளியே வந்தே ஒரு 40 டேஸ்க்கு மேலே ஆகுது. ஆனால் நாங்கள் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டோம். அப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்காது, அதாவது என்னோட வாய்ஸ் கிளாரிட்டியும் நல்லா இருக்காது. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். கிட்டத்தட்ட 20 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து என்னோட கொரோனா டேஸ், அதாவது ஐசோலேஷனில் இருக்கும்போது ஒரு நாளில் மட்டும் நான் எடுத்து ஷூட் பண்ணி காமிக்கிறேன். என்னோட டெய்லியோ வீடியோ எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குது. டைம் வரும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க, அதாவது 11 ஆக போகுது. நிறைய பேர்த்துக்கு நான் என்ன பேசிட்டு வரேன்னு புரியாது. ஆமாம், எனக்கு வந்து கொரோனா வந்துச்சு, 10 டேஸ் ஆக போகுது. இப்போ எனக்கு ஓரளவுக்கு கியூர் ஆயிடுச்சு. நான் எப்படி இன்னைக்கு வந்து நான் எப்படி இருக்கிறேன், வீட்டில் நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப வந்து வீடே வந்து கச்சா முச்சான்னு இருக்கு. அதுவும் என் ரூம் வந்து பயங்கர மோசமா இருக்கு. சரி, ஆதி எங்கன்னு கேட்பீங்க. ஆதியும் வந்து அவங்க அந்த ரூம்ல இருக்காங்க, நான் இந்த ரூம்ல இருக்கேன். மாயம் வந்து என் கூட தான் இருக்காங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க தொப்பில்ல. ரொம்ப டயர்டா இருக்கு, அப்படியே படுத்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவ்வளோ டயர்டா இருக்கு. சரி, ஓகே, நான் வந்து எப்படி இருக்கு என் ரூம் அப்படிங்கிறது காமிக்கிறேன். ரொம்ப கசகசன்னு இருக்கு, அது குழந்த இருக்கு. நான் வந்து என்னன்னா, அம்மா வீட்டில் இருந்தேன் கொரோனா வந்ததுனால. சரி, அங்கே நிறைய பேர், ஒரு 7-8 பேர் ஆயிடுச்சு. இது எல்லாருமே இருந்தோம். சப்போஸ் நம்ம அங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காங்க நாங்கள் இங்கே வந்துட்டோம். இங்கே 4 பேர் தான், அதனால இங்கே வந்துட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப சேஃபாக இருக்கும். நான் வந்து வீட் பண்ணும்போது நான் சானிடைஸ் பண்ணிப்பேன். மாஸ்க், N95 மாஸ்க், இந்த மாஸ்க் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே பக்கத்துலேயே வச்சுப்பேன். அவன் எழுந்தான் ஃபீட் பண்ணும் அப்படின்னா டக்கு நான் எடுத்து இதெல்லாம் போட்டுட்டு என்னோட சேஃப்டி எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தான் அவங்க நான் வந்து ஃபீட் பண்ணுவேன். டாக்டர் வந்து கண்டிப்பாக நீங்கள் தான் ஃபீட் பண்ணணும், பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து வாட்டர் ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். சரி, நான் இப்போ உங்களுக்கு ரூம் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இது வந்து மாயோனோட திங்ஸ் எல்லாம் வைக்கிறது. மாயோன் வந்து அவங்க தூங்கிட்டு இருக்கிறாரு நல்லா. பாவம், அவனாவது நல்லா தூங்குமே. நம்மளாலதான் தூங்கவும் முடியல, ஒன்றும் முடியல. கொடை வச்சு தண்ணி, அதுதான் குடிச்சுக்கணும். அப்புறம் இந்த பக்கம் பாருங்களேன், ஃபுல்லாக மாத்திரை மருந்து, மாயோனோட மருந்து, என்னோட மாத்திரை மருந்து, அப்புறம் பிஸ்கெட்ஸு, கசா 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 கசான்னு இருக்கு எல்லாமே. கீழே அவனோட திங்ஸு, டிஷ்யூஸ் அது இதுன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டைப்பில் நாங்கள் என்னெல்லாம் கொடுக்கம் பண்ணி வச்சுருக்கோம். அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். சரி, அப்புறமா நான் வந்து காமிக்கிறேன். தூங்கிட்டு இருக்காங்க அவங்களும், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஆதியும் நல்லா இருக்காங்க, இப்போ நானும் நல்லா இருக்கேன். நான் வந்து எப்படியெல்லாம் இருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷூட் பண்ணுவேன். ஓகே 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 ஓகே. மாயோன் அடிச்சுட்டாங்களா? யார் அடிச்சாங்க? மாயோன் எறும்பு கடிச்சு வச்சிருச்சுங்களா? அதனாலதான் அழுகிறீங்களா அடி குட்டி? திஸ் ஹவ் ஐ ஹேண்டில் ஹிம். இவன் இருக்கிறங்காட்டி எனக்கு கொஞ்சம் ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கு. என்ன சமாதானப்படுத்திட்டு நான் மார்னிங் சாப்பிட்டுட்டேன், தோசை சட்னி சாப்பிட்டேன். இனி ஆஃப்டர்நூன் சாப்பிடணும். சாப்பிடும் போது நான் என்ன சாப்பிட்றேங்கிறது காமிக்கிறேன். நீ பாருங்க, தெரியுதா? இது வந்து கிராம்பு, மிளகு கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டோம்னா தொண்டை கரகரான்னு இருக்கும். மாவி இந்த கொரோனா டைமில் அதுக்காக எப்பவுமே வாயில் வந்து போட்டுக்கலாம். எந்திரிச்சிட்டா முடியும். என்னடா இவ எல்லா பக்கம் சுற்றிட்டு இருக்கான்னு நினைப்பீங்க. இது வந்து ஹாலில், ஹாலும் வந்து நாங்களே யூஸ் பண்ணிக்கிறது. இங்கே டோர் இருக்கா, இங்கே பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம் மட்டும் நானும் அதையும் ஒரே பாத்ரூம் வந்து யூஸ் பண்ணிப்போம். கிச்சன் அந்த பக்கம் ஒரு டோர் தெரிஞ்சுப்பாங்க. அங்கே அத்தை வந்து அங்கே சமைச்சிட்டு அந்த டோர் வழியாக போயிட்டு அந்த கார் ஷீட்டில் வந்து அவங்க படுத்துப்பாங்க. அவங்க ரெண்டு பேர்த்தையும் கார் ஷீட்டு கணிச்சிட்டு வந்தாங்க, படுத்துப்பாங்க. பாதி வந்து நான் காமிக்கிறேன், என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். சார், பிரிட்ஜ் ஃபேவரட்
சரி போர் அடிக்குது இல்ல அதனால ஏதாவது ஒரு வீடியோ பண்ணலாம் கொரோனா டே நம்மள வந்து கொரோனா டே எப்படி போகுதுங்கிறது எடுக்கலாம் அப்படின்னு போரா போகுதா ரொம்ப உடம்பு முடியாதப்ப ரொம்ப இதா இருந்தது இப்ப கொஞ்சம் சரியாயிடுச்சு எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் நாங்க கேமரா தூக்கி இருக்கிறேன் நானு சரி உனக்கு எப்படி இருக்கு உடம்பு தூக்கு தூக்கமா வருதா அது என்னமோ தெரியல கொரோனா வந்து பயங்கரமா தூக்க பேய் குடிச்சது போல தூக்கமா வருது இவங்களுக்கும் எல்லாம் தனித்தனியா பிளேட்டு மாத்திரை அதே மாதிரி இவங்களே எல்லாம் ரூம் செட்டப் இப்பதான் வந்து குளிச்சுட்டு வந்தேன் இன்னைக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணிருக்கேன் என்ன கொரோனா இருக்கு நீ வந்து தலை குளிக்கிற அப்படிலாம் நீங்க நினைக்கலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப கோல்டு அதிகமா இருக்கு ஃபீவர் அதிகமா இருக்கு அப்படின்னா தான் தலை குளிக்க வேண்டாம் அப்படின்னு வந்து டாக்டர் சொன்னாங்க மற்றபடி நீங்க வந்து தலை குளிச்சுக்கலாம் நல்லா வந்து காய வச்சுக்கோங்க முடிய அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே நமக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம்ல பயங்கரமா ஹேர் லாஸ் இதுல வந்து கொரோனாங்கிறதுனால அதுல வந்து பயங்கரமா எனக்கு வந்து ஹேர் லாஸ் ஆகுது இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பயந்துருவீங்க பாருங்க இது வந்து லைட்டா இழுத்ததுல இப்ப ஹேர் வாஷ் பண்ணதுல இவ்வளவு முடி வந்துருச்சு இப்ப நான் வந்து ஹேர் வந்து இப்ப வந்து ஹேர் வந்து நல்லா ட்ரை பண்ணிட்டு மறுபடியும் எடுத்தேன்னா மறுபடியும் இவ்வளவு முடி வரும் பயங்கரமா ஹேர் லாஸ் ஆயிருக்கு எனக்கு மாயன் வேற எழுந்துட்டான் எனக்கு என்னன்னு தெரியல இதுதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கு பிடிக்கிறது கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போடும்போது நல்ல ஒரு உங்களுக்கு நல்ல மூக்குல ஏறது தெரியும் ஆவி பிடிக்கும் போது அது வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படிங்கும் போது இது ஆவி பிடிக்கிறது எல்லாமே வந்து டெம்பரவரி தான் டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்றது கிடையாது நீங்க ஆவி பிடிங்க அப்படிலாம் சொல்றது இல்லை என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு ரிலீஃபா இருக்கு ஆவி பிடிச்சா தலை வலிக்கிறது இல்லை மூக்கடைப்புலாம் சரியாகுது அப்படின்னா நீங்க ஆவி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வேப்பில கிடைச்சிது அப்படின்னா நீங்க வேப்பில போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா அவங்களும் பிரச்சனை இல்லை வெறும் தண்ணியில கூட நீங்க பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரிலீஃபா இருக்கும் வேப்பில போட்டாச்சு இப்ப வந்து இது ஜஸ்ட் இப்படி உள்ள வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இதை போட்டோன்னா நம்ம ஃபேஸ்க்கு கரெக்டாக வர மாதிரி இருக்கும் ஆன் பண்ணிட்டோம்னா ஒரு மினிட்லேயே வந்து 1 மினிட்னு வச்சுக்கலாமே 1 மினிட்லேயே உங்களுக்கு வந்து ஆவி வந்துடும் இப்போ உங்களுக்கு தெரியுதா இன்னும் நல்லாவே வரும் நான் ஆவி பிடிக்கிறேன் ஆவி பிடிச்சிட்டு உங்களுக்கு வந்து உங்களை வந்து பார்க்குறேன் ஓகே ஸ்டீமிங் எடுத்ததுக்கப்புறமா ஒரு நல்ல சூப்பரான ஒரு சாப்பாடு இப்போ பார்த்தா கூட நல்லா எச்சி ஊறுது நாட்டுக்கோழி வறுவல் வந்து டெய்லியுமே வந்து ப்ரோட்டீன் உள்ள ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்க சொன்னாங்க அதனால் வந்து முட்டையும் நாங்கள் டெய்லியுமே சாப்பிடுவோம் இன்றைக்கி வந்து சிக்கன் எடுத்துக்கிறதுனால முட்டை வந்து சாப்பிடலை கொஞ்சமாக ரைஸ் சிக்கன் நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் அடுத்து என்ன நல்ல ஒரு தூக்கம்தான் மாயனும் வந்து தூங்கிட்டுருக்கிறான் அவன் தூங்குகிற டைமில் தான் நானும் தூங்க முடியும் அவன் தூங்கி எழுந்துட்டு அவன் எவ்வளோ நேரம் தூங்குறானோ அந்தளவுக்கு நானும் தூங்கிக்க வேண்டியதான் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நான் ஈவினிங் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து ஒரு 5:30 ஆகுது உள்ளேயே தான் இருப்போம் நாங்கள் வெளியே வந்து நாங்கள் மட்டும்தானே நாங்கள் ரெண்டு பேர் தானே யூஸ் பண்ணுறோம் அதிகமாக அந்த சைடு கார் சைட்ல தான் வந்து அத்தை மாமா இருக்காங்க ஈவினிங் ஒரு 5:30 போல வந்து நான் வந்து மாயோன் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெளியே வருவேன் காஃபி குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி வெளியே வருவேன் இன்னைக்கு வந்து டீ நல்லா இஞ்சி பட்டை கிராம்பு இன்னும் டீல இஞ்சி பட்டை கிராம்பு எல்லாமா நல்லா தூ போட்டு குடிச்சு பாருங்க இஞ்சி பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டு ஒரு நல்ல ஒரு மசால் டீ வதக்கி குடிக்கிறேன் ஆக்சுவலா வந்து நாங்க ஒரு 10 days இப்ப வந்து எனக்கு 10th day இல்லையா நாங்க வந்துட்டு ஒரு 7 to 8 days வந்து எனக்கு ரொம்ப முடியல சத்தம் பார்த்தீங்களா வெளியே கூட்டிட்டு வந்தா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப வந்து 3 months முடிஞ்சு 4th month நடந்துட்டு இருக்குல்ல இப்பதான் வந்து நல்ல குழந்தைங்க வந்து எல்லாமே பாக்குற டைம் அந்த டைம் வந்து நம்ம ரூம் குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஒன்றும் பண்ண முடியாது
நாங்கள் வந்து ரூம்குள்ளேயே வந்து ஒரு 8 to 9 days ஆகிட்டு ரூம்குள்ளேயே வச்சுட்டு இருந்தோம் அவனையே. அவனுக்கு ரொம்ப சாயந்தரம் ஆனால் ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படி டாக்டர்கிட்ட கேட்டங்காட்டி நீங்கள் வந்து என்னால் பேச முடியல, மூச்சு வாங்குது, ஏன்னா வந்து ரொம்ப நடக்கக்கூடாது இந்த டைமில். ஆனால் நாங்கள் வந்து வெளியே கொஞ்ச நேரம் வந்து இப்படி காமிச்சிட்டு நான் கீழே போயிடுவேன். இப்போ மணி வந்து 6 மணி ஆச்சு, 6:30, ஒரு 1/2 மணி நேரம் அவனுக்கு காமிச்சிட்டு போய் படுக்க வச்சிட்டேன்னா கம்முன்னு படுத்துக்குவான். டாக்டர்கிட்ட கேட்டங்காட்டி நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் அவனை வந்து வெளியே கூட்டிகிட்டு போகலாம், நீங்கள் அதை யாரும் இல்லாத இடத்துல நீங்கள் மாஸ்க் போட்டுட்டு நீங்கள் வெளியே கூட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னென்ன பண்ண சாப்பிட்றது வந்து நான் அதிகமாக உங்களுக்கு காமிக்கலை இல்லையா. அதாவது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு டயட் இருக்கும். இந்த மாதிரி ஃபீவர் அதிகமாக இருக்கவங்களுக்கு மட்டன் சிக்கன்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து எனக்கு ஃபீவர் வந்து ஒரு 2 days சரியாக போச்சு. அதனால் வந்து டாக்டர் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது, அதனால் நீங்கள் மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்லாம், ஃபிஷ் எல்லாமே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வந்து நான் வந்து இதை காமிச்சு இவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இல்லையா, அதனால் நான் நிறைய காமிக்கல. முருங்கத்தலை சூப் வந்து கண்டிப்பாக குடிக்கலாம். நான் அந்த வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருப்பேன், அந்த வீடியோவோட லிங்க் வந்து ஐகார்ட்டில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். முருங்கத்தலை சூப் டெய்லியுமே கண்டிப்பாக குடிப்பேன், ஒரு 2 நாள் விட்டுருவேன், வாரத்தில் 2 நாள் வந்து முருங்கத்தலை சூப் இருக்காது. அதுக்கப்புறம் கஷாயம் வந்து எதுக்காக குடிக்கிறேன் அப்படின்னா, நல்ல தொண்டை த்ரோட் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கும், அந்த டைமில் வலி, தொண்டை வலி இருக்கும், தொண்டை கரகரப்பு இருக்கும், வந்து ட்ரை ஆகும் அந்த டைமில். அப்படின்னா அந்த கஷாயம் வந்து இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு காமிக்க முடியாது இல்லையா, அதை வந்து இன்னொரு நாள் நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எப்படி இந்த கஷாயம் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சு கஷாயம் பண்ணி குடிப்பேன். இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். அப்போ வந்து நல்லா நான் ரெக்கவர் ஆயிடுவேன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, கொரோனா இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணி அதுவே நினச்சிட்டு இருந்து ரொம்ப டிப்ரெஷனில் இறங்க வேணாம்ல, வேறு மாதிரி நீங்கள் உங்களுடைய எனக்கு இது வந்து பிடிக்கும் வீடியோ எடுக்கிறது, அதனால் நான் அந்த இதில் போயிட்டேன். நீங்கள் அந்த மாதிரி படம் பார்க்குறது உங்களால் முடிஞ்சதுன்னா, உடல் முடிஞ்சதுன்னா நீங்கள் படம் பார்க்குறது, இல்லைனா யாராவது கூட பிடிச்சவங்க கூட உங்களால் பேச முடிஞ்சால் பேசுறது, அந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து நீங்கள் பண்ணிட்டு அப்படியே பாசிட்டிவாக கொண்டு போய்க்கோங்க. ரொம்ப வந்து அதுலேயே நமக்கு வந்துருச்சு, ஐயோ நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பயப்படாதீங்க. பயப்பட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக சரியாகாது. அதுக்காக தான் இந்த வீடியோ கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. மற்றபடி வேறு வந்து நான் இப்படி இருக்கேன், நீங்களும் அப்படி இருங்க அப்படிங்கிறது வந்து நான் வந்து கண்டிப்பாக அதை சொல்ல மாட்டேன். உங்களுக்கு உங்களோட உடம்பை பொறுத்து உங்களோட டாக்டர் சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை வந்து பண்ணுங்கள். சரி, மாயன் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். இந்த வீடியோ வந்து இதுக்கு மேலே என்னால் எடுக்க முடியாதுங்க, இதுவே ரொம்ப கஷ்டமாக விட்டு தான் எடுத்தேன். சரி, நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், டாடா, பை.